நாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள் இங்கே இன்றைய தினம் உம்ரா ஹவுஸில் நாம் எல்லாம் புனிதமான காபாவை நோக்கி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்தரமான ஜியாராவை நோக்கி பயணமாகிற வாய்ப்பினை எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு இங்கே வழங்கியிருக்கிறார். அப்படி பயணமாகிற பாக்கியமான மனிதர்களை வழி அனுப்பி வைக்கிற இன்னொரு பாக்கியத்தை மற்றவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சங்கை மீட்டவர்களே, பொருளும் அருளும் அவன் கையில் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறான். பொருளும் அருளும் அவன் கைக்கு சொந்தம். அது யாருக்கு அவன் விரும்புகிறானோ கொடுக்கிறான். பொருளையும் கூட அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான். குறைத்தும் கொடுப்பான், கூட்டியும் கொடுப்பான். சில பேர்களை நடுநிலையாகவும் வாழ வைக்கிறான். மனிதவர்களை மூன்று வகைப்படுத்தினான். கீழ்த்தட்டில் வாழ வைத்தான் பொருளில், நடுநிலையில் வாழ வைத்தான், மேல்தட்டில் வாழ வைத்தான். அது அவன் விருப்பம். அவன் விரும்புகிறவர்களுக்கு அப்படி அவன் கொடுக்கிற பழக்கமும் உண்டு. நினைத்தால் நிறைய கொடுத்து விடுவான். அது அவன் விருப்பம். முயற்சிக்கு என்று ஒரு கூலி உண்டு, முயற்சிக்கு என்று பலன் உண்டு. முயற்சி மாத்திரம் பொருளை இழுத்து தந்து வந்துவிட முடியாது. இரவில் இருந்து பகல் வரையிலும், பகலில் இருந்து இரவு வரையிலும் முயற்சிக்கிற பல பேர் வாழ்க்கையில் வளம் இன்னும் பெற முடியாமல் போயிருக்கிறார். இரவெல்லாம் முயற்சி செய்கிறார்கள், பகலெல்லாம் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் வாழ்க்கை தரத்தில் கீழேயே இருக்கிறார்கள். முயற்சியில் குறைவான பல பேர் வாழ்க்கை தரத்தில் எங்கோ உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முயற்சி பயனற்றது என்று நான் சொல்ல வருவதில்லை. முயற்சியால் ஒன்றும் ஆகாது என்றும் சொல்ல வருவதில்லை. முயற்சிக்கென்று ஒரு பலன் உண்டு. முயற்சி மாத்திரம் பொருளாதாரத்தை கொண்டு நம் பக்கம் சேர்த்து விடார். முயற்சி மாத்திரம் நம்மை மேல்தட்டில் வாழ வைத்து விடார். அல்லாஹ் விரும்புகிறவர்களை மேல்தட்டிலும் நடுநிலையிலும் கீழ்த்தட்டிலும் வாழ வைக்கிறான். நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த வாழ்வில் மனிதர்களுக்கு நாம் வாழ்க்கையை பங்கீடு செய்கிறோம் என்கிறார். நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வரஃபனா பாதஹும் ஃபௌக பாதின் தரஜாத். சில பேர்களை சில பேர்களை விட நாம் உயர்த்தி விட்டோம் என்கிறான். பொருளை நாம் கொடுக்கிறோம் என்கிறான். வாழ்வாதாரத்தை நாம் தருகிறோம் என்கிறான். வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம் என்கிறான். பங்கீடு நாம் செய்கிறோம் என்கிறான். சில பேர்களை விட சில பேர்களை உயர்த்தி விடுகிறோம் என்கிறான். நான் நினைத்தால் உயர முடியாது, நான் நினைத்தால் மேலோங்க முடியாது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை உலகளாவிய பொருளிலும் உலகத்தில் அவன் பெறுகிற பாக்கியமான வாழ்வாதாரத்திலும் உயர்வை நாம் கொடுக்கிறோம். சமமாக மனிதர்களை வைப்பதில்லை. ஒருவரை விட ஒருவரை உயர்த்துவோம் என்றான் அல்லாஹ். இங்கே திருக்குர்ஆன் சொல்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் உங்கள் கவனத்தில் பதிக்க வேண்டும். முயற்சியை தாண்டி என் வாழ்வும் வளமும் அல்லாஹ்வே கொடுக்க வேண்டும். அவன் கொடுப்பதை கொண்டுதான் நிரம்புகிறது. இங்கே இன்னொரு விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். உலகத்தினுடைய பொருளையும் அவன் கொடுக்கிறான், அருளையும் அவனே கொடுக்கிறான். அருள் என்பது
நாம தேடி சம்பாதிக்க முடியாது. அங்கேயும் நாம் முயற்சிக்க வேண்டும், முன்னர வேண்டும், தேட வேண்டும். அருளுக்குரியவர்களாக அவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறான். அவன் நாடியவர்களெல்லாம் அவன் எங்கே உயர்த்த வேண்டுமோ அங்கே அவன் அருளால் உயர்த்துகிறான். இறைநேசர்களாக சில பேர்களை ஆக்கினான், சாலிகங்களாக பல பேர்களை ஆக்கினான், கனவிலும் அவனை மறக்காத அருளை பெற்றவர்களாக பல பேர்களை ஆக்கினான், யாரிடத்திலும் தேவையாகாத வாழ்க்கை பல பேருக்கு கொடுத்தான், சதாவும் அவனை நினைவு கூறுகிற மனிதர்களாக பல பேர்களை ஆக்கி வைத்தான். அது அவன் விருப்பத்திற்கும் சேர்ந்து விடுகிறது. நமது முயற்சியும் இங்கே முக்கியமாக அமைய வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் மன்னிப்பை நோக்கி ஓடி வாருங்கள் என்கிறான் அல்லாஹ், விரைந்து வாருங்கள் என்கிறான் அல்லாஹ், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள் என்கிறான். அப்படியானால் நமது முயற்சியும் நமது ஈடுபாடும் நமது கவனமும் இறை அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை அல்லாஹ் உணர்த்துவான். என் அருளை தேடி ஓடி வாருங்கள், இன்னொரு பக்கம் என்னை நோக்கி ஓடி வாருங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருளும் அவன் கையில் தான் இருக்கிறது. எத்தனை பேர் காலமெல்லாம் இரவில் நின்று வணங்கியவர்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்றவர்கள், கடைசி நேரம் அல்லாஹு விட்டுமே தூரமாகி போனார்கள், அவன் அன்பை பெற முடியாமல் போய்விட்டார்கள். பல பேர் இத்தனை பெரிய இறை நெருக்கத்தை பெற வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்தும் நரகத்திற்கே போய்விட்டார்கள். அவன் பாதுகாக்க வேண்டும், அருளுக்கும் கூட அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எத்தனை சாலிகங்கள் நான் படித்தேன், காபாவை 200 ஆண்டுகள் வலம் வந்தவர், 200 ஆண்டுகள் காபாவின் அருகாமையில் குடியிருந்தவர், 200 ஆண்டுகள் காபாவை வலம் வந்தவர், காபாவின் அருகாமையில் குடியிருந்தவர்கள், அல்லாஹ் என்ற உணர்வோடு வாழ்ந்தவர். ஆனால் அவர் கடைசி நேரம் அவர் ஏதோ அல்லாஹ்வின் அருளை பெற முடியாமல் போகிறார், ஈமானே இல்லாமல் மரணித்து போனார். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். அருள் என்பது என் தியாகத்தால், என் வணக்கத்தால், என் தர்மத்தால், என் நோன்புகளால், என்னுடைய இதர புனித வணக்கங்களால் மாத்திரம் கிடைத்துவிடும் என்று நான் தீர்மானிக்க முடியாது. தேவை என் முயற்சியும் தியாகமும் தியானமும் இறை தொடர்புக்கான அர்ப்பணிப்பும் தேவை. அத்தனைக்கும் மேலால் அந்த அருளை எனக்குள் தக்க வைப்பதும் என் ரப்பை சார்ந்தது என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 200 ஆண்டுகள் இறைவனோடு இருந்தவர்களுக்கு இறை நெருக்கம் கிடைக்காமல் போய் அவர் ஈமான் கூட பறிக்கப்பட்ட நிலையில் மண்ணை விட்டு விடைபெறுகிறார் என்று சொல்லும் அந்த செய்தி நமக்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறது. ஆனால் உண்மையான செய்தி, சங்கை மிக்கவர்களே, பொருளும் அவன் கையில் இருக்கிறது, அருளும் அவன் கையில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஏமாந்து போயிருக்கிறோம், பல நேரங்களில் தேவையற்ற சர்ச்சைகளில் இருக்கிறோம், ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுகிறோம், அவர் வளர்ந்து விட்டால் நம்மால் இருக்க முடிவதில்லை, அவர் செழிப்பானால் நம்மால் தாங்க முடிவதில்லை. இங்கே நமது அறிவை கொண்டு நாம் விலை பேசினோம், முயற்சி இல்லாமல் அவர் உயர்ந்தார், முயற்சியோடு உயர்ந்தார், இரண்டையும் தாண்டி உயர்த்தியவன் அல்லாஹ் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அவர் உயர்வை கண்டு நீ இயங்குவதா, நீ பொறாமைப்படுவதா? அவன் கையில் உள்ளது, அவன் கொடுத்தான், விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யஹாப் என்கிறான் அல்லாஹ், விரும்பியவர்களுக்கு நான் கிஃப்டா கொடுப்பேன். எதை? குழந்தைகளை கூட. குழந்தை கூட ஒங்கியில இல்லை, கணவனும் மனைவியும் வாழ்க்கை சேர்ந்து விட்டதால் குழந்தை தரித்து விடும் என்றா நினைத்தீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், அவராய்த்தும் நீங்கள் கணவனாக மனைவியாக இணைந்து வாழ்ந்தீர்களே, ஒருவர் மற்றவரோடு இணக்கமான போது, தனி உறவு கொண்ட போது நீங்கள் குழந்தையை உங்களால் உண்டாக்கிவிட முடியுமா என்று கேட்கிறார். பிராணமான கேள்வி. எத்தனை கணவன் மனைவியர்கள் ஒன்றிணைகிறார்கள், ஒன்றிணைப்பு மாத்திரம் குழந்தையை தந்து விடுமா என்று கேட்கிறான். அதான் இல்லை, நாம் குழந்தைகளை படைத்தோம் என்கிறான். குழந்தையை கூட நான் தர வேண்டும். இங்கே உன்னுடைய பேச்சு நன்றி இல்லாமல் போயிருக்கிறது, உன் சிந்தனை நன்றிக்கு அப்பாற்பட்டு போயிருக்கிறது. ஏதோ நமது திறமைகளால் வாழ்வை உண்டாக்கி விட்டதை போல், நமது திறமைகளால் பொருளை உண்டாக்கி விட்டதை போல் நமக்கு சிந்தனைகள் பிறப்பதும் கூட ஆரோக்கியமற்றது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம்
வாழ்க்கையில் மேல்தட்டில் இருப்பவர்கள் கீழ்த்தட்டில் இருப்பவர்களை அலட்சியமாக பார்க்காதீர்கள் என்றார்கள். லா யஸ்தர் கவும் லா யஸ்தர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விஸ்வாசிகளே என்று நம்மை கூப்பிட்டு சொன்னான், நம்மை கூப்பிட்டு சொன்னான். எப்படி சொல்வான்? நீங்கள் வாழ்க்கையில் மேம்பட்டால், உயர்ந்தால், பொருளிலோ அருளிலோ மற்றவர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள், மற்றவர்களை கீழே பார்க்காதீர்கள், பரிகாசமாக பார்க்காதீர்கள். திருக்குர்ஆன் ஷரீஃப் பேசும். அல்லாஹ் ரஹ்மான் பெண்களையும் கூப்பிட்டு சொன்னான். அதற்கு காரணம் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க யார லேசா நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை விட அல்லாவின் பார்வையில் மேலாக இருக்கலாம் என்கிறார். நீ அவரை லேசா நினைக்கிற அலட்சியமாக கொஞ்சம் பரிகாசமாக நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? உனக்கு பலம் இருப்பதால், அருள் இருப்பதால் அவனை லேசாக நீ நினைத்தால் அல்லாவின் பார்வையில் உயர்ந்தவனாக நீ இருக்க போவதில்லை, அவன் இருந்து விடலாம் என்கிறான். அல்லாஹ் கொஞ்சம் யோசிக்க சொல்கிறான். நான் கொடுத்ததை கொண்டு நீ பெருமையும் படக்கூடாது, நான் கொடுத்ததை கொண்டு இன்னொருவரை பரிகாசமாகவும் நினைக்க கூடாது, நான் கொடுத்ததை கொண்டு நீ பெருமையும் படக்கூடாது, நான் தான் என்று இன்னொருவரை பரிகாசமாக கூட நினைக்க கூடாது. இப்ராஹிம் இப்னு அத்கம் அறிவுலகத்தினுடைய ஞானி, உலகத்தின் மேன்மை பெற்ற மனிதர். அவர் ஒரு பெரிய ஞானி. தன் நண்பரோடு வருகிறார், தன் நண்பரோடு வருகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு அத்கம் எங்கே வருகிறார்? முடியரங்கம். அவர் நண்பரும் இவரும் சேர்ந்து ரெண்டு பேரும் தலையினுடைய முடி இறக்குவதற்காக வர்றாங்க. அந்த ரெண்டு பேருடைய கோலம் இருக்கு பாருங்க, அந்த கோலம் கொஞ்சம் வித்தியாசம். வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களை போன்ற கோலம். அதற்கு இப்ராஹிம் இப்னு அத்கமும் அவருடைய நண்பரும் இங்கே வந்து உட்கார்ந்த போது சலூனில் இருப்பவர், முடி சரி செய்பவர் பார்க்கிறார். ரெண்டு பேரும் ஏழை கோலத்தில் இருக்கிறார். கொஞ்சம் பரிகாசமா பேசினார். அவருக்கு முடி இருக்கிறவர் பேசிக்கிறார், எங்கள்கிட்ட நம்ம என்ன காசை வாங்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டார். கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறார், அலட்சியப்படுத்துகிறார். இன்னும் ஒருவர் வந்தார், வந்தவுடன் அவரை வரவேற்கிறார், உட்காருங்க என்கிறார். அவரை முதன்மைப்படுத்துகிறார். அவரை கூப்பிட்டு வைத்து அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார், முடிவெட்டுகிறார். அவர்கிட்ட சொல்றார், இந்த பக்கீர்கள்லாம் வந்து கஷ்டப்படுத்துறாங்க, இவங்க முடிவெட்டு வந்திருக்கிறாங்க, காசு தரமாட்டேன்னு சொல்லல, என்ன காசை கேட்டாங்களோ அதில் குறைச்சித்தான்லாம் பேசல, கோலத்தை பார்த்து முடிவெடுத்தார், கொஞ்சம் குறைத்து பேசினார். இவருக்கு முன்னாலேயே இவரை பரிகாசமாக்கி பின்வாங்க வைத்து, பின்னாலே உட்கார வைத்து, வந்த ஒருவரை உட்கார வைத்து கண்ணியப்படுத்தி முடிவெட்டுகிறார். அவர் கொஞ்சம் பொருளில் வசதி உடையவர் என்பதையும் அவர் சொல்கிறார். உங்களை மாதிரி ஆட்கள் வந்தாதாங்க எங்களுக்கு கண்ணியம் என்று பேசுகிறார். இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் நண்பர் சொன்னார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ற, மதிக்கல, நான் வெளியில போய் வேற இடத்துல வெட்டிக்கிறேன்னு. இல்லப்பா அங்க எரியனா? இல்ல இல்ல நான் போயிடுறேன்னு. அவர் போறார், சரி போ, நீங்க வாங்க, நான் வரலப்பா. அவர் வெட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறேன்னா. அவர் வெட்டி முடிக்கட்டும், அவளை கொஞ்சம் பின்னால வச்சுக்கிறார். அவர் வந்தவர் ஏதோ அவசரமா இருப்பார். பெரியார்களின் பார்வை உயர்வானது, பெரியார்களின் சிந்தனையும் உயர்வானது. நம்மை கீழாக பார்ப்பவர்களை கூட கீழாக நாம் பார்க்கிறது இல்லை, நம்மை குறைத்து நினைத்தவரை கூட குறைத்து நினைப்பதில்லை. இவரெல்லாம் காசு கொடுக்க வகையற்றவர் என்று அவர் பேசுகிறார். இதற்கு இப்ராஹிமின் அதகம் சொன்னார், ஏதோ நம்ம கொஞ்சம் பின்னால வச்சிருக்கிறார், பரவாயில்லை, இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அதற்குள்ள கொஞ்சம் குர்ஆன் ஓதி திக்ர் செய்து விடுவார். அவர் முடிவெட்டினார், வெட்டி முடித்தார். காசு எவ்வளோன்னு கேட்டார், ஒரு தீனார் கேட்கிறார், தங்க நாணயம் அவர் எடுத்து கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் சொல்றார், ஒரு தங்க நாணயத்தை கொடுக்கிற அளவுக்கு உள்ளவங்களை நம்ம முதன்மைப்படுத்தாம இந்த பக்கீர் என்ன செய்யாங்கிறார். அப்பமும் அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இப்ராஹிம் அத்கம் எனக்கு வெட்டலாமான்னு கேட்கல. அவர் வந்தார், இன்னும் நீங்க போகலையா அப்படின்னு கேட்கிறார். இல்லப்போ அவங்கள முடி வெட்டிட்டு போகலான்னு இருக்கிறேன், முடி வெட்டணும்னு வந்துட்டேன், போகாம வெட்டாம போக விருப்பம் இல்லை, வெட்டிட்டு போகலான்னு இருக்கிறேன், சரி உட்காருங்க அப்படின்ற ஒரு மனசு இல்லாம வெட்டினார். இதுக்குள்ள அவரை வெட்டி குளிச்சுட்டு வந்துட்டார். யாரு? அவர் நண்பர் போய் முடி வெட்டிட்டு குளிச்சுட்டு
இவ்வளவு தாமதப்படுத்தியதை கண்டு வேதனைப்பட்டார். வெட்டி முடித்தார். நல்ல கவனிக்கணும், வெட்டி முடித்தவுடன் இப்ராஹிம் நத்தகம் எவ்வளவு ஒன்று கேட்கல. அவர் கேட்டார் எவ்வளவு ஒன்று, ஒரு தீனார் கேட்கல இப்ராஹிம். அப்படி ஒரு பை எடுத்து கொடுத்தாங்க வச்சுக்கலாம். அவர் ஓபன் பண்ணி பார்த்தா பை நிரம்ப தங்க காசு, பை நிரம்ப தங்க காசு வச்சுக்கப்பான. அவர் ஆடி போனார், மெய்சலித்து போக்கிறார். எவ்வளவு கேவலமாக நினைத்தோம் என்று பார்க்கிறார். இவர் பரதேசி என்று பேசிவிட்டோமே, ஏழை என்றோமே, கோலமா ஏழையின் அடையாளம், கோலமா பரதேசியின் அடையாளம், இதயம் அல்லவா கொடுக்கும் உள்ளம். எத்தனை பேருக்கு இருக்கிறது? பணம் இருப்பது முக்கியமில்லை, பணம் இருந்தாலும் கொடுக்கும் பணம் வேண்டும். பெருமானார் கேட்பார்கள், ரப்பே எனக்கு வசதிகளை கொடு, வாய்ப்புகளை கொடு. எப்படிப்பட்ட வாய்ப்பும் வசதியும், அதனால் நான் லாபம் அடைய வேண்டும், மறுமை கிடைக்க வேண்டும், உன் அருள் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பணம், இன்னொரு பணம் வேண்டாம். மின் மாலின் எக்கூன் அடைய வபாரா, காசு வேண்டாம், பணம் வேண்டாம், வசதி வேண்டாம். எப்படிப்பட்ட காசு, எப்படிப்பட்ட பணம், எப்படிப்பட்ட வசதி, எனக்கு நாசத்திற்கு காரணமாகவே அந்த பணம் வேண்டாம். என் அறிவுக்கு அந்த பணம் காரணமானால், என் மறுமையின் வீணடிப்புக்கு காரணமானால், என்னை கொண்டு நீ நெருக்கம் பெற முடியாமல் அந்த பணமே ஆக்கிவிடுமையானால் அந்த பணம் வேண்டாம் ரப்பே என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லுகிறார். எங்கிட்ட எத்தனை கோடி இருப்பதையும் மார்க்கம் தடை விதிக்கவில்லை, எத்தனை கோடி நான் சம்பாதிப்பதற்கும் தடை இல்லை. அந்த கோடியும் அந்த செல்வமும் என்னை இறைவனின் அருளை விட்டும் தூரமாக்கிவிடும் சொல்லி தருகிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நான் சொன்ன செய்தி உங்கள் மனதில் இருக்கட்டும். இப்ராஹிம் பின் நத்தகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பை நிரம்ப தங்க காசை கொடுத்த போது அவர் ஆடி போனார். அவர் சொன்னார், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். பதற வேண்டாம் என்கிறார்கள். நான் யாரு தெரியுமா என்று கேட்டார்கள். நான் யாரு தெரியுமா என்று கேட்டார்கள். உணர்த்த வேண்டிய இடத்தில் உணர்த்தியாக வேண்டும். நான் சொன்னேன், பணமும் அருளும், பொருளும் அருளும் முயற்சியால் மாத்திரம் கிடைப்பதில்லை. பொருளாகட்டும் அருளாகட்டும் இரண்டும் அவன் கையில் இருக்கிறது. அவன் நினைத்தவர்களை பொருளில் மேல்மட்டத்தில் வாழ வைக்கிறார். அவன் நினைத்தவர்களை அவர்கள் மிடில் கிளாஸாக வாழ வைக்கிறார். அவன் நினைத்தவர்களை கீழ்த்தட்டில் வாழ வைக்கிறார். நான் பங்கீடு செய்கிறேன் என்கிறார். உனக்கு கொடுத்ததை நான், நீ மேலே இருக்க வேண்டும். அவனை மிடில் உட்கார வைத்தேன் நான், அவனை கீழே வைத்தேன் நான் என்கிறான் அல்லாஹ். அதே போல் அருளும் என்னை சார்ந்தது. அவனுக்கு என் அன்பை கொடுத்தேன், என்னோடு கெஞ்சும் வாழ்க்கையை கொடுத்தேன், என் நெருக்கத்தை கொடுத்தேன், வலியுள்ளாவாக நேசனாக தேர்ந்தெடுத்தேன். அவன் நாடியவர்களுக்கு தான் அருளையும் கொடுக்கிறான். உம்ரா கூட நான் நினைத்தால் மாத்திரம் நடப்பதில்லை. ஹஜ்ஜி நான் நினைத்தால் மாத்திரம் நடப்பதில்லை. காசு மாத்திரமா, உடல் சுகம் மாத்திரமா, என் நாட்டம் மாத்திரமா, இல்லை. அதை தாண்டி என் ரப்பின் அருள் இருந்தால் என்னை அவன் தேர்ந்தெடுக்க நன்கு ஞாபகம் வைக்க வேண்டும். பொருளும் அருளும் நான் முயற்சி தான் செய்யலாம், இரண்டும் அவன் கைவசம் இருக்கிறது. அவன் விரும்பினால் கூட கொடுப்பான், குறைத்து கொடுப்பான். அவன் விரும்பினால் அவன் அன்புக்கு தேர்ந்தெடுப்பான். அருளை கொண்டும் பொருளை கொண்டும் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை அவன் வைத்துக் கொண்டான். நான் தெரியாமல் போட்டி போடுகிறேன், பொறாமைப்படுகிறேன், இன்னொருவரை தாழ்வாக நினைக்கிறேன். எனக்கு கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காவிட்டால் கேட்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முடித்து விடுகிறேன், நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அருள் விஷயத்தில் ஒன்றை விட ஒருத்தர் கூடுதலாக பெற்றால் அவருபோல் ஆக வேண்டும் என்று ஏங்குவாயாக. அருளை ஒன்றை விட ஒருவர் கூடுதலாக பெற்று விட்டார். அவர் இவ்வளவு பெரிய அருளில் இருக்கிறார். அவர் இரவெல்லாம் வணங்குகிறாரே, இறைவனின் நேசம் பெற்றிருக்கிறாரே, அவர் கையேந்தினால் அல்லாஹ் கொடுத்து விட்டானே. அருள் பெற்றவர்களை பார்த்து நீ ஏக்கம் கொண்டு விடு, அவர் போல் ஆக வேண்டும், இன்னும் உயர வேண்டும் என்று. பொருள் கொடுக்கப்பட்டவரை நீ பார்த்தால் நீ எப்படி இருக்க வேண்டும்? உன்னை விட கீழே உள்ளவரை பார்த்து விடு. அப்படியானால் அல்லாஹ் உனக்கு கொடுத்தது நியமத்தா இருக்கும். உலகத்தை கொடுக்கப்பட்டவர்களில் கீழே பாரு, அருள் கொடுக்கப்பட்டவர்களில் மேல பார்க்கணும். ஒன்றொருவி துன்யா கையிலா மண்மு தூணர், காசு பணத்தில் உன்னை விட கீழே உள்ளவனை பாருங்கிறாங்க. ஏன் காசு பணம் இருக்கும் போது என்னை விட மேல உள்ளவனை நான் பார்த்தேன்னா என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக வாழ முடியாது. இன்னும் அவன் அப்படி இருக்கிறானே, நான் ஆகலின் ஏக்கம் வரும். உன்னை விட கீழே உள்ளவனை பாரு, அவன் ஒண்ணுமே இல்லாம ஃபக்கீரா இருக்கிறான். அன்னைக்கு சாப்பிட வழி இல்லை, எனக்கு அன்னைக்கு சாப்பிட வழி கொடுத்தானே, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கைக்கு வாய்ப்புகளை கொடுத்தானே, ஏதோ வருமானத்திற்கு வழி திறந்தானே என்று நன்றியோடு நீ வாழ வேண்டுமா?
பொருள் விஷயத்தில் உன்னை விட கீழே உள்ளவன் அப்பா. இன்னும் அவன் அருளை நீ நிறைய பெற வேண்டுமா? அருள் விஷயத்தில் உன்னை விட மேல உள்ளவர் அப்பாருன்னு சொல்லத்தாலே சொன்னா, அப்ப இன்னும் நீ அருள் நிறைய பெற முடியும். கிடைத்த பொருளுக்கு நன்றியோடு வாழ்வதற்கு கீழே பார், அருள் நிரம்ப கிடைக்க மேலே பார் என்றார்கள் நபிகள் நாயகம். இங்கே முடிப்பே. இப்ராஹிம் அதுகம் சொன்னாங்க, நான் யாரு தெரியுமா? அங்க ஒருத்தர் வந்தாரு, அவர் பணக்காரர், வசதி உள்ளவர் என்று அவரை உட்கார வச்சுட்டு, என்ன நீ ஓரம் கட்டினே, என்ன ஒதுக்கி வச்ச, நான் உன்னை பார்க்கல, என் ரப்ப பார்த்தேன்னா. அல்லாஹ் என்ன கொஞ்சம் பின்னால வச்சு பார்க்கறான், கோபம் வருதான்னு பார்த்தான், நான் பொருந்திக்கிட்டேன், உன்னை மட்டும் நான் சொல்றேன், நான் யாரு தெரியுமா, அரச குடும்பத்தில் பிறந்தவன் என்றார். எங்க அத்தா அரசர், இந்த நாட்டிலேயே ஆண்டவர் என் அத்தா, நான் அரச பாரம்பரியத்தில் பிறந்தேன், கோடி கோடி சொத்துக்கு மேல் நடந்தேன், பணம் என் காலடியில், செல்வம் என் காலடியில், நாட்டின் கசானா என் காலடியில், நான் அரச குடும்பத்தில் பிறந்தவன். அந்த பொருளை உதாசீனப்படுத்திவிட்டு அருளை தேடி ஓடி இன்றைக்கு அல்லாஹ்வை அடைந்தவன் நான் என்றார். நான் அரச குடும்பத்தில் பிறந்தேன், பொருளை தூக்கி வீசிட்டு இன்னைக்கு அல்லாவின் அருளை பெற்றிருக்கிறேன். இப்ப நான் ஒன்னும் உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல, எப்பவும் யாரையும் லேசா நீ நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பணக்காரர் ஒரு தீனார் கொடுத்தார், நான் ஒரு பை நிறைய தீனாரை கொடுத்திருக்கிறேன். ஞாபகம் வைத்துக்கொள், மனிதர்களில் மனசஞ்சலப்படும்படி யாரிடத்திலும் நடந்து இனிமேல் கொண்டு விட வேண்டாம் என்றார். ஒரு ஏழையை இப்படி பார்ப்பதா, ஃபகீரை லேசா நினைக்கிறதா, மட்டமா பேசுறதா? நிறுத்திவிடு, அல்லாஹ்வின் சோதனை இறங்க வேண்டாம் என்றார். காசை வச்சுக்க ஏன் தந்தன் தெரியுமா? ஃபகீர்களை நீ லேசா நினைக்கலாம், ஃபகீர் கையிலையும் கோடி இருக்கும், மறந்து விடாதே என்றார்கள். சங்கை மிக்கவர்களே, பொருளும் அருளும் அவன் கையில் இருக்கிறது. வேண்டாம் போறாமை, வேண்டாம் காழ்ப்புணர்ச்சி, வேண்டாம் தாழ்வு மனப்பான்மை, இன்னொருவரை குறைத்து பார்ப்பது, திறமையை பேசுவது இல்லை, வேண்டாம், அனைத்தையும் அவன் தர வேண்டும், முயற்சிப்போம், கையெழுத்துவோம், அவனுக்கு நன்றியோடு வாழ்வோம், பொருளை தேடுவோம், அருள் விஷயத்தில் ஆசை கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் இந்த புனித உம்ரா, உம்ராவினுடைய சிறப்பான இந்த ஹவுஸை உறுதி கொள்வானாக. இங்கே அல்லாயிரம் மக்கள் என்றைக்கும் அவன் நினைவில் வந்து போக செய்வானாக. கருணை உள்ள ரப்பு, இப்போது உம்ராவை நாடி இங்கே வந்து போகிறவர்களுக்கு அந்த பயணங்களை லேசாக்குவானாக, கபூல் செய்வானாக. உம்ராவை கொண்டு அல்லாவே கிடைக்க வேண்டும், அவன் கிடைப்பதற்கு அருள் புரிவானாக. நாங்கள் இன்றைக்கு புறப்படுகிறோம், எங்கள் பயணத்தில் அவன் துணை நிற்பானாக. உலகத்தில் எந்த நோக்கமும் இல்லை, வாழ்க்கையிலும் எந்த நோக்கமும் இல்லை, எல்லாம் அவன் கொடுத்தான். எப்படி கொடுத்தான், எப்படி கொடுத்தான்? இன்றைக்கும் நினைக்கிறோம், நீ கொடுத்ததற்கு நன்றி செலுத்த முடியவில்லை, இனி என்னத்தை கேட்பது? எல்லாம் கொடுத்தான், வாழ்வை கொடுத்தான், வளத்தை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், அருளை கொடுத்தான், தலையிலிருந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அல்லாஹ் கொட்டி தீர்த்திருக்கிறார். இன்னும் இன்னும் என்ன கேட்க முடியும்? நன்றி மாத்திரம்தான் செலுத்த வேண்டும். இப்போது அவன் அழைத்து செல்கிற இந்த உயர்ந்த பயணம் அவன்தான் கிடைக்க வேண்டும், அவனை பார்க்க வேண்டும், அவன் அருள் பெற வேண்டும், அவன் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லி அங்கிருந்து விடைபெற வேண்டும், பூமா நபியின் ரவுதாவில் நிற்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், உத்தம நபிகள் முகம் பார்த்து பதில் சொல்ல வேண்டும். அது கிடைத்து விட்டால் போதும் ரப்பே, வாய்ப்பு வழங்குவாயாக. உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மில், அமலில், ரிசத்தில் பறக்க செய்வானாக. உரிய பாதத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களமும் தொடரச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக என்ற உயரிய துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.